ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் பசங்க ஆசையாக கேட்கும் போது நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க. இட்லியை விட ரொம்பவே சுலபமான இந்த மக்கு கேக் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கேக் ரெடி பண்ணலாம். இதுமாரி ஒரு மக் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சாக்லேட் கேக் செய்கிறேங்க. கோகோ பவுடர் அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீனியை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது 1-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க. இப்போ வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேங்க, அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பால் அது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெண்ணிலா கேக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இது கூட பாலையும் சேர்த்துக்கலாம். மில்க்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்தாச்சு. நம்ம வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் 1/4 டீ ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அப்புறம் உருக்கி வச்ச வெண்ணெய் அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சமாக உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி சேர்த்துக்கலாம். நான் இப்போ டூட்டி ஃப்ரூட்டியும் கிரேப்ஸும் சேர்த்துருக்கேன். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய 2 கேக்கும் தயாராகிடுச்சு. மேலே இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் நான், ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் சின்ன மக்கு எடுத்துருக்கனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் மக்கு பெருசாக இருந்துச்சுன்னா இட்லி பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 கப்பையும் வச்சாச்சு. மூடி வச்சிடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து நம்ம இதுமாரி பார்க்கலாம். கேக்கெல்லாம் ரொம்ப ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இட்லி எப்படி செக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த கேக்கையும் ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கேக்கு தயாராகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக. நாம் 1/2 கப் தான் வச்சுருந்தோம். பாருங்கள் இப்போ கப்பு ஃபுல்லாகவே வந்துருச்சு. நம்மளுடைய சாக்லேட் கேக் அண்ட் வெனிலா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.